நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ கவியரசர் கண்ணதாசன். கண்ணதாசன் அவர்களுக்கு பிடித்த பாடல்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் சென்ற நிகழ்ச்சியில். இன்னைக்கும் அதே மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பொதுவாக கண்ணதாசன் அவர்கள்கிட்ட பாட்டு எழுதணும் அப்படின்னு கேட்டு வர இயக்குனர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த படத்தோட சிச்சுவேஷனை சொல்லி இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பாட்டு எழுதி கொடுங்க அப்படின்னு தான் கேட்பாங்களாம். ஆனால் இது எல்லாத்துலேயும் மாறுபட்டு திகழ்கிறவர் தான் பீம்சிங் இயக்குனர் அவர்கள். அவர் எப்படி கண்ணதாசன் அவர்கள பாட்டு எழுத சொல்லி கேட்பார் அப்படின்னா, அவர் வந்து வருவாராம் கண்ணதாசன் அவர்கள்கிட்ட, உங்ககிட்ட தான் நிறைய பாட்டு இருக்குமே, அதில் ஏதாவது பாட்டு எனக்கு கொடுங்க, என்னோட படத்துக்கு சூட் ஆகுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் அவர் கேட்பாராம். கண்ணதாசன் அவர்களும் தனக்கு நடந்த சொந்த அனுபவங்களையும் பாட்டாக மாற்றி எழுதி வைக்கிற பழக்கம் அவர்கிட்ட இருந்ததுனால அந்த மாதிரி இருந்த நிறைய பாடல்களை நான் பீம்சிங் அவர்களுக்கு கொடுத்துருக்கேன். அது எதிர்பார்த்த மாதிரியே அவரோட திரைப்படத்துக்கு ரொம்பவும் சரியாக பொருந்தியிருக்கும். அந்த மாதிரி பல வெற்றி பாடல்கள் அமைஞ்சிருக்குன்னு கண்ணதாசன் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு. கண்ணதாசன் அவர்கள் இதுவரைக்கும் எழுதிய பாடல்கள்ல மக்கள் அதிகமா விருப்பப்படுற பாடல்களா கண்ணதாசன் அவர்களே என்ன திரைப்படங்கள்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாசமலர், பாவ மன்னிப்பு, பாலும் பழமும், இந்த திரைப்படங்கள்லாம் மக்கள் விரும்பி அதிகமா கேட்ட பாடல்கள். அது அவங்களுடைய குற்றம் இல்ல, அவங்களுக்கு அந்த திரைப்பட பாடல்களோட வரிகள் ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால கேட்கறாங்க. நான் எழுதி தோல்வி அடைஞ்ச சில திரைப்படங்கள்லாம் இருக்கு, அதை மக்கள் அதிகமா கேட்டதில்லை, ஆனா அதுல எனக்கு மிகவும் பிடிச்ச பாடலும் ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்ணதாசன் அவர்கள் ஒரு பாட்டு எழுதுறார் அப்படின்னா குறைஞ்சது அந்த இசைத்தட்டுகள் 3 லட்சத்துக்கும் மேலே வந்து விற்று போகுமா. ஆனால் ஆரம்பத்தில் அவர் எழுதின அந்த பாட்டு வந்து 10 இசைத்தட்டுகள் கூட விற்கவில்லையாம். அது அவருக்கு ரொம்ப ஒரு விருப்பமான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த ஒரு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் தான் அது. அந்த பாடல் தான் நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தத்துவ பாடல். இந்த பாடலுக்கு இசையமைச்சது வேதா அவர்கள். இதுவரைக்கும் கண்ணதாசன் அவர்களுக்கு மிகவும் பிடித்த பாடல்கள் பட்டியலை நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லையா. ஆனால் அவருக்கு இந்த திரைப்பயணத்தில் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். என் வாழ்க்கையில் அவங்க எல்லாரும் முக்கியமான நபர்கள்னு கண்ணதாசன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு முக்கியமான நபரை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அவர் தான் இசையமைப்பாளரான சுப்பையா நாயுடு அவர்கள். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணதாசன் அவர்கள் எழுதின முதல் பாட்டுக்கு இசையமைத்தவர் தான் சுப்பையா நாயுடு அவர்கள். பிற்காலத்தில் அவரோட நிறைய பாடல்களுக்கு சுப்பையா நாயுடு அவர்கள் இசையமைச்சிருக்காரு. அதனாலேயே எனக்கு சுப்பையா நாயுடு அவர்களை ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அன்னைக்கு நான் எழுதின பாட்டுக்கு அவர் இசையமைச்சதால தான் பிற்காலத்தில் எனக்கு நிறைய பாடல்களுக்கு வாய்ப்பும் கிடைச்சது. இன்னைக்கு நான் இவ்வளோ பெரிய ஒரு கவிஞனாகவும் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காமனாக வந்து கண்ணதாசன் அவர்கள் செல்லம்மா சுப்பையா நாயுடு அவர்களை எப்படி கூப்பிடுவாருன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீத ஐயா அப்படின்னு கூப்பிடுவாராம். அதற்கு சுப்பையா நாயுடு அவர்களும் கண்ணதாசன் அவர்களை பார்த்து பாட்டையா வாரும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாராம். கண்ணதாசன் அவர்கள் இதுவரைக்கும் எத்தனையோ திரைப்படங்களுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலைகளையோ இருந்து பாடல்கள் படத்துக்கு எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. அவர் ரொம்ப சீக்கிரமே பாடல்களையும் எழுதி கொடுத்துருக்காரு. அவர் ரொம்ப ஒரு சந்தோஷமான சூழ்நிலையிலையும் பாடல்கள் எழுதி கொடுத்துருக்காருன்னு நம்ம பார்த்தோம். ஆனால் 1960லிருந்து 1970 வரைக்கும் கண்ணதாசன் அவர்களுக்கு ரொம்பவே ஒரு கடினமான ஒரு காலகட்டமாக இருந்துச்சான். அந்த டைமில் தான் அவர் வந்து நிறைய கஷ்டங்கள், நிறைய தடங்கல்களை ஃபேஸ் பண்ணியிருக்காராம். ஆனாலும் அந்த டைமில் திரைப்படங்களுக்கு பாடல்களை எழுதுறத கண்ணதாசன் அவர்கள் நிறுத்தவே இல்லையா. அந்த டைம்ல அவர் நிறைய வெற்றி பாடல்களையும் கொடுத்திருக்காராம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல உருவான பாட்டு தான் புதிய பறவை திரைப்படத்தில் இடம்பெற்ற எங்கே நிம்மதி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பாடல். இந்த பாடலை எழுதும் போது கண்ணதாசன் அவர்களோட மனநிலை வந்து ரொம்பவும் ஒரு கஷ்டத்திலையும் அவர் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் இருந்தாராம். ஆனால் அந்த பாடல் அந்த திரைப்படத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி பாடலாக அமைஞ்சது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. கண்ணதாசன் அவர்கள் எவ்வளவோ இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாத்தையும் சமாளித்து பாடல்களை கொடுத்துருக்காரு அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்படி உருவான இன்னொரு பாடலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பாடல் தான் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பாடல். இந்த பாடல் பணத்தோட்டம் திரைப்படத்தில் தான் இடம்பெற்றிருக்கு. இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர், சரோஜாதேவி மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த பணத்தோட்டம் திரைப்படத்துக்கு இசையமைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மெல்லிசை மன்னர்களான விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் தான் இசையமைச்சிருக்காங்க. இந்த அற்புதமான பாடலை பாடிய
எழுதியது டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள். இந்த பாட்டு எப்படி உருவாச்சுன்ற சுச்சுவேஷன் கேட்டீங்கன்னா, கண்ணதாசன் அவர்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கார். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு பக்கம் வந்து ஒரு வண்டி போகிற சத்தம் கேட்டுட்ருக்கு, இன்னொரு பக்கம் நிறைய மக்கள் கத்திட்டு இருக்காங்களாம், இந்த மாதிரி நிறைய சத்தங்கள் ஏற்படுற அந்த சுச்சுவேஷனில் கண்ணதாசன் அவர் அமர்ந்துட்டுருக்காரு. அப்போது அந்த படக்குழுவினர் வந்து சுச்சுவேஷனை சொல்லி பாடல் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொதுவாக ஒரு கவிஞன் அவர்கள் பாடல் எழுதணும் அப்படின்னா ரொம்பவே ஒரு அமைதியான சூழலில், தனக்கு பிடித்த ஒரு சூழலில் தான் அமர்ந்துட்டு பாட்டு எழுதுவாங்க. ஆனால் கண்ணதாசன் அவர்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் அமர்ந்திருந்தாலும் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்னு மனசில் வச்சுட்டு தான் இந்த பாட்டோட ஆரம்பத்தை எழுதி இப்படி ஒரு அற்புதமான தத்துவ பாடலை எழுதி கொடுத்தாராம். என்ன நேர்களே, கண்ணதாசன் அவர்கள் நிறைய நிம்மதி இல்லாத சிச்சுவேஷனில் எழுதின அந்த பாடல்களையும் நம்ம இப்போ நிம்மதியாக உட்காந்து ரசித்து கேட்டுட்ருக்கோம் இல்லையா. நிறைய பாடல்கள் கேட்டு நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு பின்னணியில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.